Your Honor, இது ஒரு கண்கட்டி வித்த மாதிரியான கேஸ். இது நிக்கிறார் இவரு, தா ஒரு பிசினஸ்மேன், மல்டிமில்லியனர்னு எக்கச்சக்கமான பொய்களை சொல்லி என் கிளைண்ட் பிரியாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அது மட்டுமல்ல, இவங்க அவர் ஆசைக்கு இணங்கலைங்கிறதுக்காக அவங்கள பலாத்காரப்படுத்தி அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் மேலாக தேவி ராஜலட்சுமி அம்மாவோட அப்பாவி புருஷனை இவர் பக்கம் சேர்த்துக்கிட்டு அவங்களோட கோடிக்கணக்கான சொத்துக்களை அடையவும் திட்டமிட்டு இருக்காரு. இந்த மூன்று குற்றச்சாட்டுகளுக்காக இபிக்கோ 420, 470 மற்றும் 514 கீழ் இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அவங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதா சொன்னது உண்மை இல்ல. ரெண்டு பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஒத்தர ஒத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா குடும்பம் நடத்திருக்காங்க. இதுல அவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தினதா சொல்றது சுத்தப்பாய். ஏன் அவங்களே கேட்டு பாருங்க பிரியா, அவரு உன்ன அடிச்சு கொடுமைப்படுத்தினாரா? ஐயோ, ஒரு ஆம்பளைய கோமா அறைய தெரியாதா? ஆமா பிரியா, என்ன ஆப்போசிட்ல இருந்து நினைக்காத. உன் ஃபேமிலி மெம்பரை நினைச்சுக்கிட்டு சத்தியமா சொல்ல, அந்த ஆள் உன்ன அடிச்சு கொடுமைப்படுத்தினாரா? எஸ், அவர் என்ன அடிச்சாரு, கொடுமைப்படுத்தினாரு. எத்தனை தடவை சொல்றது? இந்த வழக்கு வரும் 18 தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது.